அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. பிஸ்மில்லா, அல்ஹம்துலில்லா, வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா, வபஅத். அன்பார்ந்த எனதருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பானவர்களே, இன்றைக்கி காட்சி ஊடகங்கிறது மிக முக்கியமான ஒரு கருவியாக இருக்கின்றது. நம்மளுடைய எண்ணங்களை, நம்மளுடைய கருத்துக்களை மக்களோடு பரிமாறிக்கொள்வதற்கு அல்ஹம்துலில்லா, இது ஒரு நல்ல விஷயம். இதை பயன்படுத்தி கொண்டு நல்ல விஷயங்களை, நல்ல கருத்துக்களை, மக்களுக்கு தேவையான புரோஜனமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான மக்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய எண்ணிக்கை என்பது மிக மிக குறைவு என்று தான் சொல்ல முடியும். பெரும்பான்மையான ஊடகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஊடகத்துடைய செயல்பாடுகளை பார்த்திங்கன்னா, தேவையற்ற, அவசியமற்ற, மக்களுக்கு புரோஜனமற்ற, சொல்லப்போனால் மிக மோசமான விஷயங்களை, மக்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய விஷயங்களை தான் இன்றைக்கி ஊடகங்கள் வந்து மக்கள்கிட்ட கடத்திட்டுருக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்பவே கவலையான ஒரு விஷயம். அதிலேயும் சில ஊடகங்கள் ஆன்மீகத்தை பற்றி பேசப்போகின்றோம் என்று ஆன்மீகமே தெரியாதவர்கள், போலி சாமியார்கள், மக்கள் மத்தியில் ஏமாற்றி பிழைப்பு நடத்தக்கூடியவர்களை கொண்டு வந்து ஆன்மீகம் அப்படிங்கக்கூடிய பேரில் சில விஷயங்களை காட்டுவாங்க. அதுதான் நம்மளால் வந்து ஜீரணிக்கவே முடியாது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏகப்பட்ட முஸ்லீம் போலி சாமியார்களை நம்மளால் பார்க்க முடியுது. நிம்பிளி பாபான்னு சொல்கிறான், சங்கிலி பாபான்னு சொல்கிறாங்க, என்னென்னமோ பேர்களில் ஒவ்வொரு தர்காக்கா கேமராவை தூக்கிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை படம் எடுத்து இரவு நேரத்தில் அங்கே போய் திகில் தர்கா பயணம் என்னென்னமோ சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்றையும் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து சிரிக்கவா அல்லது கவலைப்படவான்னு தெரியல. அவ்வளோ மோசமான முறையில் இன்றைக்கி வந்து இஸ்லாத்தை ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இப்போ இந்த காட்சிகளை வந்து ஊடகம் வழியாக பொதுவான மக்கள் பார்க்கும் பொழுது, முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட பார்க்கும் பொழுது எப்படி நினச்சிப்பாங்க? ஓ, இதுதான் இஸ்லாம் போல, இந்த தர்காவுக்கு போகிறது, இந்த தர்காவில் வந்து ஒரு சாமியார் உட்காந்துருப்பார், இவருக்கு வந்து சில பவர் இருக்கும் போல் இருக்குது, பத்து வரலையும் அவர் வந்து விதவிதமாக மோதிரத்தை போட்டுக்கொண்டு கையில் ஒரு மயில் ரேகையை வைத்து கொண்டு பேயை விரட்டுவது, இந்த மாதிரியான பில்லி சூனியம் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் தான் முஸ்லீம்கள், அப்போ இஸ்லாத்தில் இது இருக்கு போல அப்படின்னு பொதுவாக நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இந்த வாய்ப்பை தான் இந்த ஊடகங்கள் ஏற்படுத்துகிறாங்க. அதை கமர்ஷியல் ஆக்கி திகில் பயணம், நிம்பிளி பாபா, சங்கிலி பாபான்னு ஒரு பெயரை வச்சுக்கிட்டு மக்களை வந்து பார்க்க வைக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய மோசடி தெரியுமா? குறைந்தபட்சம் இவர்களை ப்ரொமோட் செஞ்சு அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்த அந்த ஊடகம் இந்த செய்தி, இந்த விஷயங்கள் இஸ்லாத்தில் இருக்கின்றதா இல்லையாங்கிற ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணியிருந்தேன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இப்படிலாம் செய்கிறாங்க, இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க, ஆனால் இஸ்லாத்தில் அப்படி கிடையாது, குர்ஆனிலும் அப்படி கிடையாது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளிலும் இது கிடையாது என்ற அந்த ஒரு விஷயத்தை ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலையாவது சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது அல்லாமல் ஏதோ இஸ்லாத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஜீர்ணிக்க முடியல. அன்பானவர்களை, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுதும், இந்த பேட்டிகளை பார்க்கும் பொழுதும், இந்த நிம்பிளி பாபா, சங்கிலி பாபா, மஸ்தான் பாபா இவனு சொல்லக்கூடிய உங்களுடைய பேட்டியை பார்க்கும் பொழுது இவர்கள் அடிப்படையில் சொல்ல வர்றது என்ன தெரியுமா? மக்களே உங்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது, மக்களே உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கின்றது, மக்களே உங்களுக்கு பில்லி சூனியம் இருக்கின்றது, மக்களே நீங்கள் நோயால் இருக்கிறீர்கள், மக்களே நீங்கள் என்கிட்ட வாங்க, நான் துவா பண்ணுறேன், உங்களை நான் மந்திரிச்சு அனுப்புகிறேன், நான் ஜின்ன வசப்படுத்தி ஜின்ன நொழியாக உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன். இப்படி ஒவ்வொரு வடிவிலையும் மக்களுடைய தேவையை, மக்களுடைய கஷ்டத்தை, மக்களுடைய துன்பத்தை இவர்கள் வந்து காசாக மாற்றுகிறார்கள். இதுதான் நாம் சொல்கிறோம் போலி சாமியார்கள். போலி சாமியார்கள் என்பவர்கள் எல்லா மதத்திலும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம பார்க்க முடியுது. இஸ்லாம் இதை பற்றி என்ன சொல்கின்றது என்று பார்த்தோம்னா, அடிப்படையில் இஸ்லாத்தினுடைய வேர், இஸ்லாத்தினுடைய ரூட், அடிப்படைக்கு எதிரானது தான் இந்த இவர்களுடைய வார்த்தைகளும் இவர்களுடைய நடவடிக்கைகளும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு மனிதனுக்கும் அவனை படைத்த இறைவனுக்கும் எந்த ஒரு புரோக்கரேஜும் தேவை கிடையாது, எந்த ஒரு புரோக்கர் இடைத்தரர்களும் தேவை கிடையாது. மனிதன் இறைவனிடம் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம், மனிதன் இறைவனிடம் நேரடியாக உதவி கேட்கலாம், மனிதன் இறைவனிடம் நேரடியாக பிரார்த்தனை செய்யலாம். யாரும் இங்கே வந்து நம்மளுடைய பிரார்த்தனையை கொண்டு வந்து இறைவனிடம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கும் இறைவனுக்கும் தொடர்கின்றது. எனக்கு கஷ்டம் இருந்தால், எனக்கு நோய் இருந்தால், எனக்கு தேவை இருந்தால் இறைவனிடம் நான் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் என்பதை சொல்லக்கூடியதான் இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் இறைவனுக்கும் மனிதனுக்கும் நேரடி தொடர்பு இருக்கின்றது, இடைத்தரகர்கள் கிடையாது. நீங்கள் இறைவனை வணங்கினால் நேரடியாக அவனை வணங்கலாம், அதற்கிடையில் எதை வைத்து வணங்க தேவையில்லை, நேரடியாகவே வணங்கலாம், நேரடியாகவே பிரார்த்தனை செய்யலாம்னு நேரடி தொடர்பை பற்றி பேசக்கூடியதான் இஸ்லாமிய மார்க்கம்.
அப்போ ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னால் நான் இறைவன்கிட்ட தான் நான் போகணும், எதற்காக நான் நிம்பிளி பாபாட்ட போகணும், எதற்காக நான் சங்கிலி பாபாட்ட போகணும், இவனுக்கு என்ன பவர் இருக்குது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல முறை, ஒன்றல்ல இரண்டல்ல பல முறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மனிதனுக்கு எந்த சக்தியும் கிடையாது, படைப்புகளுக்கு எந்த சக்தியும் கிடையாது, அவர்களால் எந்த ஒரு நன்மையும் செய்துவிட முடியாது, அவர்களால் எந்த ஒரு தீமையும் செய்துவிட முடியாது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல். அப்போ அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் ரொம்ப முக்கியமானது. இங்கே வந்து மனிதர்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது என்று இஸ்லாம் அடித்து நொறுக்கும் பொழுது இவர்கள் வந்து சொல்கிறாங்க, எனக்கு சக்தி இருக்கின்றது. இவர்கள் சொல்கிறாங்க, நான் வந்து மரித்தவர்களோடு பேசுவேன். எந்த ஆவியோடு பேச வேண்டும்? உங்களுடைய தந்தையோடு பேச வேண்டுமா, உங்களுடைய தாயோடு பேச வேண்டுமான்னு இன்னைக்கு வியாபாரம் செய்து மக்களுடைய பணத்தை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த போலிச்சாமியார்கள். அன்பானவர்களை, இவர்களிடமிருந்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் நோய், கஷ்டம், துன்பம், ஏகப்பட்ட விஷயங்கள் வரதான் செய்யும், மனுஷன் இருந்தால் இருக்கத்தான் செய்யும். நாம யாரிடம் வந்து உதவி தேட வேண்டும்? இஸ்லாம் மிக தெளிவாக சொல்றது, கால ரப்புக்கு முதுனி அஸ்தஜிபுலக்கும், உங்களை படைத்த, உங்களை உருவாக்கிய, உங்களுக்கு உருவம் கொடுத்த, உங்களுக்கு உணவு அளித்த உங்களுடைய இறைவனிடமே நீங்கள் உதவி கேளுங்கள், உங்களுடைய இறைவனிடமே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அவன் உங்களுக்கு பதிலளிப்பான் என்று. எனக்கு சக்தி இருக்கின்றது, என்னிடம் வாங்க, நான் துவா செய்கிறேன். ஒரு ஆள் என்ன பண்றாருன்னா காத்திலேயே மேப் போட்டுட்டு என்னென்னமோ செய்கிறாரு, மேஜிக் பண்றாரு, கேட்டால் அது துவாங்கிறாரு. இதுவாக செஞ்சால் வரீங்களா, கால் வழியோடு வரீங்களா, எங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, அப்போ போங்க அப்படிங்கிறாரு. எல்லாமே போலி, எல்லாமே பொய். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். அவங்களுக்கு தேவையில்லாத ப்ரொமோஷனையும் பப்ளிசிட்டியும் தான் இந்த ஊடகங்கள் கொடுக்குது. இதுக்கு நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்கு மக்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறது இல்லை. இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஏகத்துவத்தை பற்றி பேசுவதற்கு அப்துல் ரஹ்மான் வாங்க, பிஹேனூட்ஸ் வாங்க, கலாட்டக் வாங்க, ஏகத்துவத்தை பற்றி பேசுங்க, இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் நம்பிக்கை பற்றி பேசுங்க, இறையலை பற்றி பேசுங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுங்க. இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், மக்களுக்கு பிரயோஜனமான விஷயங்களை வந்து நீங்கள் ஒரு அரை மணி நேரம் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு நமக்கு டைம் ஸ்லாட் தரப்போகிறாங்களா? இல்லை, இல்லை, அவங்க தரமாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரியான சாமியார்களுக்கு, போலி சாமியார்களுக்கு, தர்கா ஆசாமிகளுக்கு இவங்க நேரம் கொடுப்பாங்க. அரை மணி நேரம் இல்லை, ஒரு மணி நேரம் இல்லை, எங்கே வேணாலும் பிரயாணம் செய்து அவர்களோடு சுற்றிட்டு இருப்பாங்க. இதுதான் இன்றைக்கி ஊடகத்தினுடைய நிலை. இப்போ இஸ்லாத்துக்கு இதுக்கு சுத்தமாக சம்மந்தம் கிடையாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா போலி சாமியார்கள் கொடுக்கக்கூடிய பேட்டியெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது. அவங்க பயன்படுத்தக்கூடிய இரண்டு வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. என்ன வார்த்தைகள்னு சொன்னால், லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன். அஃப்கோர்ஸ் அவங்க பயன்படுத்தும் போது அதை சொல்ல தெரியாமல், அதை கொதறி, லா இலாஹ இல்லான் சுப்ஹானக இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன் கூட சொல்ல தெரியாத ஒரு முஸ்லீமாக இவங்க இருக்கிறாங்க. இவங்க வந்து பெரிய சக்தி பெற்றவங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, லஹவுல ஒலா குவத்தை இல்லா பில்லா. இந்த இரண்டு விஷயத்தை அவங்க வந்து மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க. இந்த இரண்டு துவாக்களிலும் பார்த்தீங்கன்னா அந்த அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா அர்த்தம் வேறையாக இருக்குது, இவர்களுடைய செயல் வேறையாக இருக்குது. லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன் என்ன அர்த்தம்? லா இலாஹ இல்லா அந்த, யா அல்லா, வணக்கத்துக்குரியவன், வணங்கத்தகுதியானவன், உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. ஏனென்றால் நீந்தான் மனிதனை படைத்தாய், நீ ஏனென்றால் நீந்தான் வானம் பூமி சந்திரன் சூரியனை படைத்தவன், படைத்த உன்னை தவிர வணங்கத்தகுதியானவர்கள் வேறு யாரும் கிடையாது. இல்லா அந்த சுபஹானக், உனக்கு நிகராக இந்த மனிதர்கள் வணங்கக்கூடிய அனைத்தை விட்டும் நீ பரிசுத்தமானவனாக இருக்கிறாய். இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன், நான் நிச்சயமாக எனக்கே தவறிழைத்து கொண்டேன், தவறிழைத்து கொண்டவர்களில் ஒருவனாக நான் மாறிவிட்டேன், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு. இதுதான் அந்த துவா. லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு துவா. ஏன்னா ஒரு நபி, யூனுஸ் நபிங்கிற ஒரு நபி, திம்மிங்குளம் இருக்குல்ல, அதனுடைய வயிற்றில் வந்து சிக்கிக்கொள்கிறாங்க. திம்மிங்குளம் வந்து அவர்களை வந்து விழுங்கி விட்டதாக ஒரு வரலாறு. அந்த நபி வந்து திம்மிங்குளத்தினுடைய அந்த அந்த வேலுனுடைய வயிற்றில் இருக்கிறாங்க. வயிற்றில் இருக்கும் பொழுது அதிலிருந்து வெளியே வருவதற்காக இறைவனிடம் வந்து துவா செய்கிறாங்க. அந்த துவாவில் பிரதானமாக கேட்டது இதுதான், லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன், யா அல்லா, உன்னை தவிர வணங்கத்தகுதியானவர் யாரும் இல்லை, நீ பரிசுத்தமானவனாக இருக்கிறாய், மேலும் நான் தீங்கிழைத்தவர்களோடு ஒருவனாக மாறிவிட்டேன், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று அந்த துவாவை கேட்கும் பொழுது அந்த மீன் வயிற்றிலிருந்து அந்த யூனுஸ் நபிங்கிறவர் பாதுகாக்கப்படுறார். இது வந்து அந்த துவாவுனுடைய வரலாறு. இந்த துவாவை அல்லாஹுவை நம்பிய, இறைவனை நம்பிய, ஓரிரை கோட்பாடை நம்பிய யார் வேணாலும் இந்த துவாவை கேட்கலாம். இதுக்கு நான் நிம்பிளி பாபாட்ட போக தேவையில்லை, சங்கிலி பாபாட்ட போக தேவையில்லை. அதே மாதிரி லா ஹவுல ஒலா குவத்தை இல்லா பில்லான்னு சொல்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? லா ஹவுல ஒலா குவத்தை, எந்த ஒரு சக்தியும் எந்த ஒரு ஆற்றலும் யாருக்கும் கிடையாது அல்லாஹுவை தவிர, அல்லாஹு அக்பர். ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறாங்க? லா ஹவுல ஒலா குவத்தை இல்லா பில்லான்னு சொல்லிட்டு எனக்கு சக்தி இருக்குதுங்கிறான்.
நான் வந்து மரணித்தவர்களோடு பேச முடியும்னு சொல்கிறான். நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறது என்னால் இப்போவே பார்க்க முடியுதுன்னு சொல்கிறான். சுபஹானல்லாஹ், இதெல்லாம் இறைவனுக்கு இருக்கக்கூடிய தகுதிகள். மரணித்தவனை எழுப்பக்கூடிய, மரணித்தவனுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய, மறைவான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய எல்லா ஆற்றலும் எந்த மனிதனுக்கும் கிடையாது இறைவனை தவிர. மனிதனை படைத்த அல்லாஹுவை தவிர அவர் யாருக்கும் இந்த ஆற்றல் கிடையாதுங்கிறத இஸ்லாம் மிக வலியுறுத்தி சொல்கின்றது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாட்டுக்கே எதிராக போகக்கூடியவங்க இவங்க எப்படி முஸ்லீமாகவே இருக்க முடியும்? பேசிக்கா இவங்க எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும்? லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ழாலிமீன் என தெரியாது. லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லான என தெரியாது. அது சொல்லவும் தெரியாது, அதனுடைய அர்த்தமும் தெரியாது. இவர்கள் தான் யாரு? சாமியார்கள். இவர்கள்ட்ட மக்கள் வராங்க. இவங்க வந்து அவங்களுடைய தலையை பிடித்து கொண்டு, கவலைப்படாதே, இந்த தர்காக்கு வந்துட்ட, அதாவது இந்த பாபாவோட நீ வந்துட்டு, இந்த பாபா கிட்ட நீ வந்துட்ட, பாபா கிட்ட உதவி தேட வந்துட்ட, உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் வந்து தீர்ந்துரும், நீ சொல்லு உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. பேயை ஓட்டுறாங்க, இறந்து போன தந்தையை வந்து வர வைக்கிறாங்க, வந்துருங்க வந்துருங்கன்னு வர வைக்கிறாங்க. இப்படியான போலியான மோசடியான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஊடகம் வந்து அது பெருசாக காட்டுது. எங்கே திரும்பி பார்த்தாலும் ஒரே என்ன பார்த்தீங்கன்னா, தர்கா அது இது இதாக தான் இங்கே விஷயமா இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கணும். இந்த தர்காக்கும் இந்த நிம்பிளி பாபா சங்கிலி பாபாக்கும் இஸ்லாத்தில் எந்த தொடர்பும் கிடையாது. மனிதர்கள் அனைவரும் ஒரு இறைவனை வணங்க வேண்டும் என்று சொல்லுது. அந்த இறைவனுக்கு இணை அர்ப்பிக்கக்கூடாதுன்னு சொல்லுது. இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது, இதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்தியது. ஆனால் தர்காவில் என்ன நடந்துட்டுருக்குது? சமாதி வழிபாடு தான் நடந்துட்டுருக்குது. என்னைக்கோ இறந்து போன ஒரு நல்ல மனிதருடைய சமாதியை சுற்றி வரார்கள் மனிதர்கள். அங்கே போய் தேவைகளை கேட்கிறார்கள், அங்கே போய் அவர்களுடைய பிரச்சனைகளை முறையிடுகிறார்கள். இது மிகப்பெரும் இணை வைப்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. இதுதான் தர்காவில் நடந்துட்டுருக்குது. அதனால இஸ்லாத்துக்கும் தர்காவுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, இஸ்லாத்துக்கும் இந்த நிம்புலி பாபா சங்கிலி பாபாவுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிறத இந்த காணொலியின் வழியாக மக்களுக்கு நான் தெளிவுபடுத்த ஆசைப்படுகின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.